வெல்கம் டு ஏழில் டாக்ஸ் பெரும்பாலான கோவில்கள் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் கட்டினது தான் சின்ன சின்ன கோவிலை கூட அடுத்து அடுத்து வந்த மன்னர்கள் அந்த கோவிலை விரிவுபடுத்துகிறதும் அதுக்குள்ள நிறைய மண்டபங்கள் கட்டினதும் பார்த்துட்டு வரும் விஜயநகர பேரரசு கூட இது மாதிரி பண்ணியிருக்காங்க இவ்வளவு ஆர்வமாக கோவில் கட்ட பக்தி மட்டுமே காரணமாக இருக்க முடியாதுல்ல மன்னனையும் மக்களையும் இணைக்கிற பாலமாக தான் இருந்திருக்கு இந்த கோவில்கள் கோவிலின் ஒரு பகுதி மருத்துவமனையாக ஆரோக்கிய சாலைன்ற பேரில் இருந்திருக்கு பள்ளிகளாகவும் செயல்பட்டிருக்கு குடுமியான்மலை மலை கோவிலில் பள்ளி பார்த்தோம்ல கலை இலக்கியம் வளர்க்குற இடமாகவும் இருந்திருக்கு அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆறாயிரம் வருடங்கள் பழமையான ஸ்ரீரங்கம் கோவில் பற்றி அதிகம் பகிரப்படாத விஷயங்களை இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு பக்கம் காவேரி இன்னொரு பக்கம் கொள்ளிடும் நடுவுல சோலைகள் நிறைஞ்ச தீவு அதில் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏக்கரில் எண்பத்தோரு சன்னதிகள் இருபத்தோரு கோபுரங்கள் முப்பத்தி ஒம்போது மண்டபங்கள் ஏழு பிரகாரம் இதோட ஒன்பது தீர்த்தங்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கோவில்னால் அது ஸ்ரீரங்கம் தானே பதினொன்றாம் நூற்றாண்டுலேருந்து பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்குமான மக்களோட பழக்க வழக்கம் பண்பாடு கலாச்சாரம் இதையெல்லாம் பற்றி நாம் தெரிஞ்சுக்க இங்கே ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்குங்க உலகத்திலேயே பழமையான இரண்டாவது மிகப்பெரிய கோவில் ஸ்ரீரங்கம் தான் முதல் கோவில் அங்கோவாட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆறாயிரம் வருடங்கள் பழமையான இந்த கோவிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் பாண்டியர்கள் மராட்டியர்கள் நாயக்கர்கள்னு பல அரசர்களோட பங்களிப்பு இதில் இருக்குது இரநூத்தி முப்பத்தி ஆறு அடி உயரமுள்ள ராஜகோபுரம் ஆசியாவிலேயே மிக பெரியது பதிமூன்று நிலைகளும் மேலே பதினோரு கலசங்களோட ராஜகோபுரத்தோட பிரம்மாண்டம் யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு தான் போவாங்க ஆனால் இந்த ராஜகோபுரம் சமீபத்தில் தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் கட்டப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி விஜயநகர பேரரசால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு பாதியிலேயே அதாவது மொட்டை கோபுரமாகவே இருந்துச்சு இந்த கோவிலோட தொன்மைன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருடங்கள் பழமையானதுன்னு நம்பப்படுது ஆனால் மூவாயிரம் வருடங்கள் பழமையானதுன்னு சொல்கிறதுக்கு கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குது தமிழ் இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் ஸ்ரீரங்கம் கோவில் பற்றிய குறிப்புகள் இருக்கிறதோட அகநானூறு புறநானூறு பரிபாடல்லையும் இந்த கோவில் பற்றி சொல்லியிருக்காங்க தர்மவர்ம சோழன் கட்டியதாக சொல்லப்படுது ஆனால் காவிரியில் வந்த வெள்ளத்தால் கோவில் முழுவதுமாக மூழ்கடிக்கப்பட்டது அதுக்கப்புறமா முற்கால சோழர்களில் ஒருவரான கில்லி வளவன் இந்த கோவிலை கண்டுபிடிச்சு ரெனோவேட் பண்ணியிருக்கார் கர்ப்ப கிரகத்தை சுற்றி இருக்கிற மண்டபங்கள் எல்லாமே முதலாம் நூற்றாண்டுல இருந்து மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் உரையூரில் வாழ்ந்த சோழ மன்னர்கள் கட்டினாங்க ஏழாம் நூற்றாண்டு முதல் பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் அதுக்கு அடுத்து வந்த பல மன்னர்களால் இந்த கோவில் விரிவுபடுத்தப்பட்டது காவேரி வெள்ளம் மாதிரியான இயற்கை சீற்றங்கள் மட்டும் இல்லைங்க போரினால மூன்று தடவை இந்த கோவில் பல்வேறு பாதிப்புகளை சந்திச்சது அலாவுதீன் கில்ஜியோட தளபதி மாலிக் காஃபோர் ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றில் வாரங்களில் பிடித்தான் அங்கே ஜெயிச்சுட்டு சிதம்பரம் திருவண்ணாமலை ஸ்ரீரங்கம் அப்புறம் மதுரை கோவிலையும் தாக்குதல் நடத்தினான் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து ஏகப்பட்ட பொன் பொருள் செல்வம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனதோட உற்சவரான அழகிய மணவாளனையும் கொண்டு போயிட்டாங்க சுல்தான் மகள் சுரதானி அழகிய மணவாளனின் வசீகரத்தை பார்த்து பிரமிச்சு போய் எடுத்து வச்சுக்கிறாள் தினமும் அந்த விக்கிரகத்துக்கூடவே ஆடி பாடி பேசி ரொம்பவும் ஆனந்தமாக இருக்கா கரம்பனூர் அம்மையாருங்கிற பெண்மணி விக்கிரகத்தை டெல்லி சுல்தான் பொண்ணான சுரதானிக்கிட்ட இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க உற்சவர் களவு போனதுனால கோவிலில் திருவிழா எதுவுமே நடக்கலை பூட்டி வச்சிடுறாங்க விக்கிரகத்தை மீட்கணுமே டெல்லி பாதுஷா ஆடல் பாடல்களில் ரொம்ப ஈடுபாடு உடையவர்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க பாட்டு பாடுறவங்க நடனம் ஆடுறவங்க இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு குழு டெல்லிக்கு போகுது அவங்க இசையில் மயங்கிய டெல்லி சுல்தான் பொன் வைரம் மஸ்லின் துணின்னு நிறைய பரிசு கொடுக்குறாரு அவங்க எங்களுக்கு இது எதுவுமே வேண்டாம் உங்கள் பொண்ணை வச்சு விளையாடிட்டு இருக்க அழகிய மணவாளன் விக்கிரகம் மட்டுமே வேணும்னு சொல்கிறாங்க மறுக்காமல் டெல்லி சுல்தான் விக்கிரகத்தை எடுத்து கொடுக்குறார் மறுநாள் சுரதானி அழகிய மணவாளனை காணாமல் தவிக்கிறாள் கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிற மகளின் நிலைமையை பார்த்து அழகிய மணவாளனை மீட்டு எடுத்துட்டு வருமாறு ஒரு படைய அனுப்புகிறான் சுல்தான் கூடவே சுரதானியும் ஸ்ரீரங்கம் வர்றா இங்க வந்து பார்த்துட்டு பெருமாளை பார்க்க முடியல சுரதானி மயங்கி விழுந்து உயிர் துறந்தாள் பல வருடங்கள் கழித்து அழகிய மணவாளன் மீண்டும் ஸ்ரீரங்கம் கொண்டு வந்தாங்க அப்போது அந்த கைங்கரியத்தை நடத்தி வச்ச மன்னன் கனவில் சுரதானியோட வரலாறு பற்றி தெரிய வருது பெருமார் கருவறையில் வடகிழக்கு மூளையில் சுரதானிக்கு ஒரு சன்னதி அமைத்தான் சோழன் சிலை வடிவத்தில் இல்லாமல் சித்திர வடிவத்தில் சுரதானியின் வடிவத்தை தீட்டி வைச்சிருக்காங்க அன்னையில இருந்து பெருமாளுக்கு இஸ்லாமிய வழக்கப்படி ரொட்டி வெண்ணெய் பால் இதெல்லாம் கூட வச்சு அமுது செய்கிறாங்க அதோட துலுக்க நாச்சியார் சன்னதியில் முஸ்லீம் வழக்கப்படி அகில் சந்தனம் இதெல்லாம் கலந்த தூபப் புகையும் போடுற பழக்கம் இருக்குது திருமஞ்சன காலத்தில் கைலி சாற்றும் வழக்கமும் இருக்குது அடுத்ததான் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணில் துக்லக் ஆட்சியில் தென்னிந்தியா மீது படையெடுத்து வந்தாங்க இப்படி அறுபதாயிரம் குதிரை படையோட ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உற்சவம் நடந்துக்கிட்டு இருந்த சமயம் அது பிள்ளை லோகாச்சியாருங்கிற வைஷ்ணவ பக்தர் ஒருத்தர் இருந்தார் படைகள் கண்ணனோர் கிட்ட அதாவது இப்போ இருக்கிற சமயபுரம் பக்கத்தில் வரதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணான்னு பாருங்களேன் உற்சவத்துக்காக அழகிய மணவாளன் கொள்ளிடக்கரையில் இருந்த மண்டபத்தில் இருந்தார் பூஜைக்காக திரை போட்டுறதா சொல்லிட்டு விக்கிரகத்தை பிள்ளை லோகாச்சியார் எடுத்துக்கிட்டு காட்டு வழியாக தென் திசை நோக்கி புறப்பட்டார் மதுரைக்கு பக்கத்தில் ஆனமலைக்கு அருகில் இருக்கிற கொடி ஊருக்கு போனார் எங்கள் விக்கிரகத்தை தேடிட்டு இருந்தாங்க அதுக்காக கர்ப்ப கிரகத்துக்கு முன்னால் ஒரு சுவர் ஒன்றை எழுப்பி வேற ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு போனார் தாயார் சன்னதியில் தாயார் சிலை அவங்களோட நகை இதெல்லாம் பூமியில் புதைச்சி வச்சுட்டாங்க சுல்தானோட படை கோயிலை நெருங்குச்சி வழிநடுக பன்னிரெண்டாயிரம் பக்தர்களை கொன்று குவித்தான் சுல்தான் இப்போ தன்வந்திரி சன்னதியாக இருக்குல்ல அந்த இடம் அப்போது மருத்துவமனையாக ஆரோக்கியசாலைங்கிற பேர்ல இருந்துச்சு அந்த இடத்தெல்லாம் தீ வச்சு அழிச்சிட்டாங்க தங்கத்தால் செஞ்ச கொடிமரம் சூறையாடப்பட்டது கேட்டான் வாசல் சக்கரத்தாழ்வார் சன்னதி இது எல்லாத்தையும் முழுசாக சேதப்படுத்திட்டாங்க பிள்ளை லோகாச்சியார் விக்கிரகத்தை எடுத்துட்டு போற வரைக்கும் சுல்தான் படை சும்மா இருக்குமா என்ன வெள்ளாயிங்கிற தேவர் அடியார் தன்னோட நடன திறமை மூலமாக சுல்தான் படையோட கவனத்தை கவர்ந்து திசை திருப்பினார் படை தளபதியை கோவில் கோபுர உச்சியில விக்கிரகம் இருக்கிறதா சொல்லி அழைச்சிட்டு போய் இருந்து கீழே தள்ளி விட்டுடுறா சுல்தான் படைக்கிட்ட கூடாதுன்னு வெள்ளாயும் மேலே இருந்து கீழே குதித்து உயிரை விட்டுறா அரங்கனுக்காக தன் உயிரை தியாகம் செஞ்ச வெள்ளாய்க்காக இன்னைக்கு வரைக்கும் கிழக்கு கோபுரம் வெள்ளை கோபுரமாகவே இருக்குங்க நூற்றி நாற்பத்தி நாலு அடி உயரமுள்ள இந்த கோபுரம் ராஜகோபுரத்தை விட பழமையானது பல நூற்றாண்டுகளை கடந்தும் வெள்ளை கோபுரம் வெள்ளாய் கதையை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குல்ல ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்த செய்தி கேட்டு பிள்ளை லோகாச்சியார் ரொம்ப வருத்தப்படுறார் மன உளைச்சல் அப்புறம் வயோதிகம் காரணமாக அவர் தன்னோட நூற்றி இருபதாவது வயதில் இறந்து போகிறார் அவருக்கு அங்கேயே பிள்ளை லோகாட்சியாக திருவரசுன்னு கோவில் கட்டியிருக்கிறத யானைமலை யானைமலை அடிவாரத்தில் இன்றைக்கும் நீங்கள் பார்க்க முடியும் மதுரை அழகர் மலைக்கு விக்கிரகத்தை எடுத்துகிட்டு போனாங்க அங்கேருந்து கோழிக்கோடு நாராயணபுரம்னு இறுதியாக திருப்பதி திருமலைக்கு அழகிய மணவாளனை எடுத்துட்டு போனாங்க திருப்பதி திருமலை காடுகளில் மறைச்சு வச்சுருந்த விக்கிரகம் கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் திருமலை கோவில் ரங்க மண்டபத்தில் வச்சிருந்தாங்க இன்றைக்கும் திருப்பதி போனால் இந்த ரங்க மண்டபத்தை நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வருடங்களுக்கு அப்புறமா ஸ்ரீரங்கம் வர்றார் அழகிய மணவாளன் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆனால் இதுதான் நம்ம ஸ்ரீரங்கத்திலேருந்து எடுத்துகிட்டு போன விக்கிரமான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதை ஒரு சலவை தொழிலாளி தாங்க கண்டுபிடிச்சார் பெருமாள் விக்கிரகத்துலேருந்து வந்த கஸ்தூரி வாசனையை வச்சு கண்டுபிடிச்சி இதுதான் நம்மளோட பெருமாள்னு அவர் சொன்னார் அன்னையிலிருந்து அழகிய மணவாளன் நம்பெருமாள்னு அழைக்கப்பட்டார் பெருமாள் திரும்பி வந்த அன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் அப்போ மன்னராக இருந்தது விஜயநகர பேரரசின் விருப்பண்ண உடையார் அது வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பங்குனி உற்சவத்தை கோலகலமாக கொண்டாடினாங்க நம்பருமால் திரும்ப வந்த விஷயத்தை ராஜ மகேந்திரன் சுற்றுல கல்வெட்டாக பொறிச்சு வச்சுருக்காங்க சுல்தான் படை கொண்டு போன விக்கிரகம் திரும்ப எப்போது ஸ்ரீரங்கம் வந்துச்சு அதுதான் பிள்ளை லோகாச்சாரியாக எடுத்துகிட்டு மதுரைக்கு போனாரா இல்லனா அது வேற விக்கிரகம் இது வேற விக்கிரகமா என்பது பற்றி ஒரு தெளிவான ஆதாரம் இல்லைங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்களேன் இந்த வெள்ள கோபுரத்தில் இன்னொரு உண்மை சம்பவம் நடந்துருக்கு பதினைந்தாம் நூற்றாண்டில் கோனேரி ராஜனுங்கிற மன்னன் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சான் கோவில் நிலங்களை குத்தகைக்கு எடுத்துட்டு கோவிலுக்கு எந்த செலவும் செய்யலை கருவூலத்து நகைகளையும் திருடிக்கிட்டான் இதெல்லாம் பார்த்து வருந்திய அழகிய மணவாளதாசன்கிற அடியாரும் அவரோட ரெண்டு சீடர்களும் இந்த கோபுரத்து மேலே இருந்து குதித்து இறந்து போயிருக்காங்க இந்த மூணு பேரோட சிலைகளும் இந்த செய்தியும் வெள்ளை கோபுரத்துக்கு கீழே பதிக்கப்பட்டிருக்கு கோவில் போகும்போது செக் பண்ணி பாருங்க எழுத்தாளர் சுஜாதா ஒரு தடவை சொல்லும் பொழுது ஸ்ரீரங்கம் கோவிலில் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கதை சொல்லும்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி ஸ்ரீரங்கம் பற்றி ஒரு வீடியோவில் சொல்லிட முடியுமா என்ன ஸ்ரீரங்கம் அறிந்ததும் அறியாததும்னு ஒரு தொடர் வீடியோ பதிவுகளாக வெளியிடலான்னு இருக்கோம் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி